நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லெஜண்ட், அவரை பத்தி தான் பார்க்க போறோம். கதை, திரைக்கதை, வசனம், இப்படி பல திறமைகள் கொண்ட ஆரூர் தாஸ் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து ஆரூர் தாஸ் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம சேனலை போடுற வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கடுமையான போட்டி நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்திலேயே வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி இருக்காரு அப்படின்னா, அவரோட படங்கள் நடிச்சவங்க யாருமே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட படங்களுக்கு வந்து போகவே மாட்டாங்க. ரொம்ப ரேரா தான் அவரோட படங்கள்ல வந்து நடிப்பாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட படங்கள்ல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்கள் யாருமே வந்து அந்த பக்கம் போக மாட்டாங்க. அதாவது நடிகர் திலகம் அவரோட படத்துக்கு வந்து யாருமே போய் ஒர்க் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேரா அப்படின்னு சொல்லலாம். கடுமையான ரூல்ஸ் கொண்டு வந்த நேரத்திலையும் வந்து அதை எல்லாம் உடைச்சவர் தான் வந்து ஆரூர் தாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை பத்தி சொன்னாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1962 வருடம் படித்தால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட படமும் தாயை காத்த தனையன் அப்படின்ற படமும் 1962 வருடம் வந்து ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த இரண்டு படத்துக்கும் வந்து வசனம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரூர் தாஸ் அவர்கள் தான். சோ இப்ப இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு, பயங்கரமா ஒரு பெரிய ஹிட் அடிக்குது, பயங்கர ஒரு சூப்பர் சூப்பர் டூப்பர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த படம் வந்து பயங்கரமா போய்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு படத்துக்கு வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அவங்களும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிக்சர்ஸ் அவங்களும் வந்து பயங்கரமா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, நிறைய ப்ரோமோட் பண்றாங்க. சோ அதனால படம் இன்னும் பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட ஒரு படம் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இந்த நேரத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆரூர் தாஸை வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இது மாதிரி வந்து தாயை காத்த தனையன் படம் வந்து பயங்கர வெற்றி அடைஞ்சிடுச்சு, சோ அதனால உனக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கேக்குறாங்க. அதுக்கு பெருந்தன்மையா ஆரூர் தாஸ் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒன்னு வேணாம், எனக்கு வந்து உங்களோட அன்பு இருந்தா போதும், அது எப்பவுமே எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டாரு. இப்போ அன்னைக்கு மதியமே வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரோட படத்துக்கும் போறாரு, அங்கேயும் வசனம் எழுதுற வேலைக்காக போறாரு. இப்போ அங்கேயும் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து சொல்றாங்க, தம்பி உன்னால்தான் வந்து போன படம் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு, நல்ல வசனம் எழுதியிருக்கிற, படித்தால் மட்டும் போதுமா, அந்த படம் வந்து பயங்கரமா வெற்றி அடைஞ்சிருக்கு, அதனால உனக்கு ஒரு பரிசு தரலான் இருக்கேன், என்ன கொடுக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி நடிகர் திலகம் அவர்களும் கேட்டிருக்காங்க. அங்கேயும் பெருந்தன்மையா ஆரூர் தாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணானே, உங்களோட அன்பு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு. இப்போ அவருக்கு பயங்கரமான ஒரு நெகிழ்ச்சி, ஒரு ஆச்சரியம் கூட சொல்லலாம். அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரே மாதிரி கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு பயங்கர ஒரு ஆச்சரியம். இப்போ ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் கால் வருது ஆரூர் தாஸ் அவர்களுக்கு. இது மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து உங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போன் வந்திருக்கு. உடனே இவர் அங்கே கிளம்பி போயிட்டார். போனா அங்க ஒரு பிளேட்டை வந்து ஒரு பிரசன்டேஷனா இவருக்கு கிஃப்ட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க. பிளேட்ல வந்து நாலு பக்கமும் வந்து இந்த கோல்டுல வந்து பிளேட்டா வச்சிருக்காங்க. அதாவது சின்னதா ஸ்கொயர் சைஸ்ல இந்த கோல்டு பிளேட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டுக்கு நடுவுல சென்டர்ல வந்து தாயை காத்த தனையன் வெற்றிக்கு வந்து பங்களித்த ஆரூர் தாஸ் அவர்களுக்கு வந்து பரிசு அளிப்பு அப்படின்னு சொல்லி அதுல வந்து எழுதிருக்காங்க, அதாவது பொறிக்கப்பட்டிருக்கு, இதை கொடுத்துருக்காரு. இப்போ அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு சிவாஜி கணேசன் பிக்சர்ஸ் அங்க இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு, அங்கேயும் அதே மாதிரி வர சொல்லியிருக்காங்க. வந்தா ஆரூர் தாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு தங்க செயின் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து போடுறாங்க. அந்த செயின்ல வந்து ஒரு பெரிய பதக்கம், ஓகேவா, நம்ம கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் சைஸ்ல வச்சுக்கோங்களா, அந்த மாதிரி சைஸ்ல வந்து ஒரு பதக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டுமே வாங்கினோடனே அவருக்கு பயங்கர ஒரு நெகிழ்ச்சி, தாங்க முடியாத சந்தோஷம். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி தான் மற்றவங்களை ட்ரீட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து சொல்ற விஷயங்கள் உண்மை இல்லை, அதாவது இவரோட படங்கள்ல ஒர்க் பண்றவங்க அங்க இல்லை, அங்க ஒர்க் பண்றவங்க இங்க இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க கூட இந்த விசுவாசத்தை காட்டுறதான், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் புரிஞ்சதுனால தான் வந்து ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாகவும் நல்ல ஒரு நட்போடும் இருந்திருக்காரு ஆரூர் தாஸ் அவர்கள். இதான் அவரோட நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை வந்து பகிர்ந்தாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும்.